ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பொண்ணு சேனல். இன்றைக்கி ஆட்டு லிவர், ஆட்டு ஈரல் எப்படி பண்ணுறது, அதில் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஹீமோக்ளோபின்கெல்லாம் வந்து ஆட்டு ஈரல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை மாதத்தில் ரெண்டு தடவையாவது ஆட்டு ஈரல் எடுத்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் சாப்பிட்டா நல்ல ரத்தம் ஊறும். இப்போ அந்த ஆட்டு ஈரல் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய அளவு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நறுக்குன கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் மல்லித்தூள் வந்து அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக பட்டை லவங்கம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் அது எடுத்து வச்சுருக்கு. இது கூடயே வந்து கடைசியாக சேர்த்துறதுக்காக குறுமிளகுத்தூள் கொஞ்சமும் கரம் மசாலா தூள் கொஞ்சமும் எடுத்து வச்சுருக்குது. இதெல்லாம் தேவைக்களவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து தேவைக்கேற்ப உப்பும் எண்ணெயும் அது கூட கொஞ்சமாக தண்ணியும் எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் முதல்ல பட்டை லவங்கத்தை சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுபடுறதுக்காக கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணிவிட்டு வறுத்திங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வறுபட்டுரும். வெங்காயம் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூடயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதையும் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து நல்லா எல்லாம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் எண்ணெய் தனியாக திரண்டு வர்ற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஈரலை ஆட் பண்ணிக்கலாம். ஈரலை ஆட் பண்ணி அந்த மசாலாவோட எல்லாம் ஒன்றாகிற அளவுக்கு நல்லா பெரட்டி கொடுங்க. ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயம் வறுக்கும் போதே உப்பு சேர்த்துருப்போம், அதனால் உப்பு பார்த்து தேவையான அளவு சேர்த்திக்கிட்டு இப்போ ஈரல் ஒரு அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குறுமிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்லையே குறுமிளகுத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி இருக்கும். அதனால் கடைசியாக ஆட் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. ஈரல் வந்து முடிஞ்ச அளவு சீக்கிரமே வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. கடைசியாக அதில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈரல் வறுவலை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.